மறைந்த நடிகை சித்ரா போலவே இருக்கிற ஒரு இளம் பெண்ணோட போட்டோக்கள் இப்போ வியப்பை ஏற்படுத்தி இருக்குது பிரபல விஜேவும் சின்ன திரை நடிகையுமான சித்ரா கடந்த ஒன்பதாம் தேதி நசரத் பேட்டையில இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க திருமணமாகி ரெண்டு மாதங்களே ஆன நிலையில கணவரோட ஹோட்டல் ரூம்ல இருந்த சித்ரா தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்திச்சு இதை தொடர்ந்து சித்ராவினுடைய கணவர் ஹேமந்த் கிட்ட போலீசார் விசாரணை நடத்தினதுல சித்ராவோட நடத்தையில சந்தேகப்பட்டு சண்டை போட்டதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு தற்கொலைக்கு தூண்டின வழக்குல கைது செய்யப்பட்ட ஹேமந்த் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில இருக்கிற சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இருந்த போவும் சித்ராவோட மரணத்துல தொடரும் சந்தேகங்கள்னால அவரை காவல் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே சித்ரா மரணம் தொடர்பா நாள்தோறுமே பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிட்டு வருது சித்ராவோட பழகுன பல பிரபலங்கள் அவங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணிட்டு வராங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல முல்லை கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க சித்ரா பலருக்குமே பிடித்தமான கேரக்டர் அது அப்படிங்கிறதுனால ரசிகர்களும் அந்த சீரியல் குழுவினரும் பெரும் சோகத்துல மூழ்கி சித்ரா மரணமடைந்ததுனால முல்லை கேரக்டர்ல யார நடிக்க வைக்கிறது அப்படிங்கிற குழப்பத்திலையும் சீரியல் குழுவினர் இருந்துட்டு வராங்க நடிகை சரண்யா இருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு ஆனா அதை அவங்க மறுத்திருக்கிறாங்க இந்த நிலையில பாரதி கண்ணமா தொடர்ல அறிவுமணி அப்படிங்கிற கேரக்டர்ல நடித்துட்டு வர நடிகை காவ்யா இனி முல்லையா நடிக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில மறைந்த நடிகை சித்ரா போலவே இருக்கிற பெண் ஒருத்தங்களினுடைய போட்டோக்கள் இணையத்துல வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு வருது கீர்த்தனா தினகர் அப்படிங்கிற பெயரோட சமூக வலைதளங்கள்ல உள்ள அந்த பொண்ணு முல்லை கேரக்டர் சித்ராவை போலவே ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த போட்டோக்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல சித்ரா ஹேர் ஸ்டைல்ல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஜுவல்ஸ் அவங்களோட லுக் அப்படின்னு அப்படியே அச்சு அசல் அவங்கள போலவே போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த போட்டோக்களை பார்க்கும்போது சித்ரா தானோ அப்படின்னு நம்மளையே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிது அந்த போட்டோக்கள் இந்த போட்டோக்களை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு கூடவே ஒரு பதிவையும் ஷேர் பண்ணிருக்கிறாங்க இதுல இத்தனை வருஷங்களாக நான் எங்க போனாலுமே முதல்ல எனக்கு வர்ற முதல் கமெண்ட் நீங்க சித்து முல்லை சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஹீரோயின் இவங்க மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டுகளை பெறுறதுனால எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை ஏன்னா நான் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சதுனால மேலும் நான் என்னோட ஒரிஜினாலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்போ மக்கள் அதை சொல்லும்போது ஒரு மா ஒரே மாதிரி இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் ஏன்னா யாரையாச்சும் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தான் சித்ரா இறந்த நாள் முதல்ல இருந்து என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருமே அந்த டீம் அணுகி ஆடிஷன் கொடு நிச்சயம் உன்னை எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க முதல்ல இத கேட்டப்போ என்னை வச்சு காமெடி பண்றாங்களோ அப்படிங்கிற தான் நான் நினைச்சேன் கேட்டு சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ வரைக்குமே இதே மாதிரியான மெசேஜ்கள் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது முல்லை சித்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதவங்க நாங்கள் அவங்கள நேசிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரை ஃபைனலிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரியாக அந்த பொண்ணு பதிவிட்ருக்கிறாங்க இந்த ஃபோட்டோக்களை பார்த்த பலருமே சித்துவை போல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து கமெண்ட்களை போட்டுட்டு வராங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை முல்லை கேரக்டருக்கு இவங்களையே எடுத்துருப்பா எடுப்பாங்களா இல்லை இந்த பொண்ணு சொன்ன மாதிரியாக ஆல்ரெடி முல்லை கேரக்டரை ஃபைனலிஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு சில எபிசோடுகள்லையே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்